யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவி வித்யா இன்று வியாழக்கிழமை புத்தளம் பாடசாலை மாணவர்களால் நினைவு கூறப்பட்டார். வித்யாவை நினைவு கூர்ந்து புத்தளம் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஒற்றைப்பனை ரோமன் கத்தோலிக்க தமிழ் வித்யாலய மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தியிருந்தனர். யாழ் புங்குடுதீவு மாணவியான 18 வயதுடைய வித்யா பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பாத நிலையில் கடந்த 14ஆம் தேதி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தி மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து வித்யாவிற்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் வெடித்திருந்தன. அதனையடுத்து வித்யாவின் படுகொலை வழக்கின் குற்றச்சாட்டில் இதுவரை 9 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாடெங்கிலும் வித்யாவிற்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளும் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.